ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள். இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே வித்தியாசமான அதே சமயத்தில் ஆபத்து நிறைஞ்ச பூச்சிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். லொனோமியா ஆம்ப்ளிக். உலகத்தில் இருக்கக்கூடிய கம்பளிப்பூச்சி வகையில் இதுவும் ஒன்று. ஆனால் இது சாதாரண கம்பளிப்பூச்சிகளை விட ரொம்பவே ஆபத்தானது. பிரேசில் இருக்கக்கூடிய மலைக்காடுகளில் இந்த கம்பளிப்பூச்சிகள் அதிக அளவில் காணப்படுது. குறிப்பாக தனித்தனியாக இல்லாமல் கூட்டம் கூட்டமாக தான் எப்போவுமே இது இருக்கும். தவறுதலாக அது மேலே நம்மளோட கை பட்டுருச்சு அப்படின்னா அதோட உடம்பு மேலே இருக்கக்கூடிய கொம்பில் இருக்கக்கூடிய விஷமானது நமக்கு உள்ளே இறங்கிடும். அந்த விஷம் நம்மளோட உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம உடம்புல இரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆபத்தான கம்பளிப்பூச்சி மூலமாக இதுவரைக்கும் சுமார் 500 நபர்கள் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பிளாக் வினோ ஸ்பைடர். பார்க்குறதுக்கு ரொம்பவும் கருப்பாக இருக்கக்கூடிய இந்த சிலந்தியோட பின்புறத்தில் தான் அதோட விஷத்தை கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த சிலந்தியோட விஷமானது ராட்டில் ஸ்நேக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாம்போட விஷத்தை விடவும் 15 மடங்கு இந்த விஷமானது ரொம்பவே ஆபத்தான ஒன்று. இந்த விஷத்தின் மூலமாக சில நேரங்களில் உயிரிழப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. எல்லோ ஜாக்கெட். எல்லோ ஜாக்கெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பூச்சிகளானது குளவி வகையைச் சேர்ந்ததாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த குளவிகளானது ரொம்பவே ஆபத்தானது. பொதுவாக தேனீக்கள் அப்படிங்கிறது நம்மளை ஒரு தடவை கொட்டிட்டு போயிடும். ஆனால் இந்த வகை குளவிகளை நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம் அப்படின்னா, அது தொந்தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுங்க தொடர்ச்சியாக கொட்டிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வலி அப்படிங்கிறது ரொம்பவே கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீல் பக்ஸ். இந்த பூச்சி மேலே சக்கரம் மாதிரியான வடிவம் இருக்கும். அது காரணமாக தான் இது வீல் பக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த பூச்சிகளானது நம்மளை தாக்கிடுச்சு அப்படின்னா குளவு கொட்டினதை விடவும் ரொம்பவே மோசமான வலி ஏற்படும். இந்த பூச்சிகளில் அதோட வாய்க்கு முன்னாடி அமைஞ்சிருக்கக்கூடிய கொடுக்குகளை வச்சு தான் தாக்கி அதோட இறையை எடுத்துக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ப்ரௌன் ரக்குல் ஸ்பைடர். பார்க்கவே ரொம்பவே வினோதமாக இருக்கக்கூடிய இந்த வகை சிலந்தி பூச்சிகளானது ரொம்பவே கொடூரமான ஒன்று. இது அமெரிக்காவில் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கக்கூடிய இந்த சிலந்தி பூச்சியானது நியூரோடாக்சின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான விஷம் அதோட உடம்புக்குள்ளே இருக்குது. ஒருவேளை இது மூலமாக நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா வாந்தி, தலை சுத்தல், குமட்டல், சிறுநீர் கழிக்கிறப்போ ரத்தத்தோடு வெளியேறதுன் மாதிரியான பல விதமான பாதிப்பு அது ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.